ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. புரட்சி தலைவர் அவருடைய நல்ல ஆசையாலும், புரட்சி தலைவருடைய உளம் கனிந்த ஆசையாலும், கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய நல் அரவணைப்பினாலும், அவருடைய வழிகாட்டுதலாலும் இன்று கழகத்தில் இணைந்து உங்கள் முன்னால் என்னுடைய முதல் உரையை நான் துவக்குகிறேன். இதில் எந்த தவறு இருந்தாலும் என்னை எல்லோரும் மன்னிக்க வேண்டுகிறேன். நாய் வாலறுத்து நாய்க்கு சூப்பு போடுறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த வேலையை இஸ்லாமியர்களுக்கு செய்து கொண்டிருப்பதுதான் இந்த அராஜக தீய சக்தி திமுக. இந்த திமுகவை பொறுத்தவரை இஸ்லாமியர்களை தங்கள் கைக்குள் வைத்துக் கொண்டு அவர்களுடைய மாண்பினை, அவர்களுடைய பாம்பை, அவர்களுடைய அமைதியை, அவர்களுடைய வாழ்க்கையை குலைப்பதை ஒரே குறிக்கோளாக வைத்திருப்பதுதான் இந்த தீய சக்தி திமுக. அவர்கள் இஸ்லாமியர்களை வாழ விடுவதே இல்லை. ஏன்னா இன்குலாப் ஜிந்தாபாத் சொன்னவர் முஸ்லீம், ஹஸ்ரத் முஹானி என்ற முஸ்லீம். அதே மாதிரி பாரத் மாதா கி ஜெய் என்று சொன்னவர் ஒரு இஸ்லாமியர். அதே போல ஜெய் ஹிந்த் என்ற வார்த்தையை முதன் முதலில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு அறிமுகப்படுத்தியவர் அபித் ஹசன் சஃப்ரானி என்ற ஒரு இஸ்லாமியர். அவர் சஃப்ரானி என்று ஏன் சேர்த்துக் கொண்டார்? அது அவர் குடும்ப பெயர் இல்லை. அவர் காவியை இந்து மக்களை, இந்தியாவை நேசித்த காரணத்தினால் தன் பெயரின் பின்னால் சஃப்ரானி என்று அவர் சேர்த்துக் கொண்டார். அப்படி இஸ்லாமியர்கள் இங்கே நாட்டுக்காக, மண்ணுக்காக, தேசத்திற்காக, சமூகத்திற்காக, மக்களுக்காக உழைத்த இஸ்லாமிய மக்களை, அவங்களுக்கு என்னன்னு தெரியல, சாதிக் பாஷா என்ற பெயர் இருந்தாலே சாதிக்கின்றாலே பிடிக்குது அவங்களுக்கு. ஒரு சாதிக் பாஷாவை காணாமல் போக்கினார்கள். இன்னொரு காவல்துறையை சேர்ந்த சாதிக் என்ற பெயருடையவரை வைத்துக் கொண்டு, இன்று ஜாஃபர் சாதிக்கை வைத்துக் கொண்டு உலக அரங்கில் இஸ்லாமியர்களுடைய அவர்களுடைய தலையெழுத்தை கேவலப்படுத்தி காண்பித்திருக்கிறது தான் திமுகவினுடைய அராஜகமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பானது என்று நான் மீண்டும் மீண்டும் முழங்கிக் கொண்டிருக்கிறேன். 2001 டிசம்பர் 6 வந்தாலே என்ன பண்ணுவாங்க? இஸ்லாமியர்களை வந்து ஒரு உடனே வந்து அவங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்று கூறி அவர்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்ட அந்த நடைமுறை இருந்த நேரத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க, ஏன் அப்பாவி இஸ்லாமியர்களை நாம் தண்டிக்க வேண்டும்? அவர்கள் எந்த தவறுமே செய்யவில்லையே. அவர்கள் தங்களுடைய ஜனநாயக போராட்டத்தை கையில் எடுக்கணும் சொல்லி அவங்களை அரெஸ்ட் பண்ண மாட்டேன் சொன்ன அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, அதிலிருந்து இஸ்லாமியர்களை பிரிக்கின்ற வேலையை திராவிட முன்னேற்ற கழகம் என்ற தீய சக்தி செய்து கொண்டிருக்கிறது. அதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்துட்டாங்க. இன்னைக்கு கடைசியா போதை பொருள், அதை தூக்கி ஒரு இஸ்லாமியருடைய தலையில் போட்டு அந்த இஸ்லாமிய குடும்பத்தை அழித்து விட்டார்கள். இந்த போதை பொருளை பத்தி கொஞ்சம் நல்லா பாருங்க. 2021 இவர்கள் ஆட்சியில் வந்ததிலிருந்து, செப்டம்பர் மாதத்தில் இருந்து போதை பொருள் ஒழிப்பு, போதை பொருள் ஒழிப்பு என்று மீண்டும் மீண்டும் இவர்கள் பேசினார்கள். காரணம் என்ன? இவர்களுடைய செயலாளராக இருந்த ஜாஃபர் சாதிக்கை வைத்து இவர்கள் சப்ளை பண்ணிருக்காங்க. இப்படி இஸ்லாமியர்களை இவர்கள் அழித்துக் கொண்டே தான் இருந்திருக்கிறார்கள். இஸ்லாமியரை இவர்கள் வாழ விட்டதே இல்லை. மேலும் பாத்தீங்கன்னா, ஒருத்தர் சொன்னாரு, நான் நாட்டை விட்டே ஓடி போறேன், எனக்கு இங்க பாதுகாப்பு இல்லைன்னு ஒருத்தர் வந்து ரொம்ப பெருசா பேசினாரு. அவர் அன்னைக்கே நாட்டை விட்டு ஓடி போக விட்டு இருந்தா கூட இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல இவங்க சேர்ந்திருக்க மாட்டாங்க, இப்படிப்பட்ட அநியாயத்துக்கு துணை போயிருக்க மாட்டார்கள். ஆனால் அப்படிப்பட்ட அந்த மனிதனை கூட, அவன் கலைஞன் என்ற ஒரே காரணத்துக்காக, கலை அழியக்கூடாது, கலைஞர்கள் வாடக்கூடாது, கலாச்சாரம் மாறக்கூடாது என்ற காரணத்திற்காக அவர்களுக்கு வந்து ஒரு கலந்தாலோசனை கூட்டத்தை போட்டு, அமைதி கூட்டத்தை போட்டு அவருடைய படம் வெளிவர உதவி செய்தவர் தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அப்படிப்பட்ட இஸ்லாமியர்களை ஆதரித்து என்றைக்குமே அவர்களை அவர்கள் தன்னம்பிக்கையோடு, அவர்கள் தரத்தோடு வாழ வழி செய்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து இஸ்லாமியர்களை பிடித்து இன்னைக்கு உலகளாவிய வகையில், ஏற்கனவே தமிழர்களை இவர்கள் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தமிழகத்தை தலைகுடிய வைத்தார்கள். இன்று இந்த போதைப் பொருள் வழக்கில் இஸ்லாமியர்களை உலக அரங்கில் தமிழகத்தை
தகடியன் சாக்கா நம்ம பார்க்க முடியுமே தவிர இவர்கள் வேறு எந்த நல்ல பொருள்களை நல்ல வேலையும் மக்களுக்கு செய்ததே இல்லை. இப்படி மக்களுக்கு எதிரான ஒரு அரசாக, மக்களுக்கு தீய சக்தியாக விளங்கக்கூடிய, மனித குலத்துக்கு எதிரான, சமூகத்துக்கு எதிரான தேச விரோத சக்தியான மக்களை பாட விடாமல் தமிழகத்தை சுடுகாட்டாக மாற்ற அனைத்து முயற்சியும் எடுக்கக்கூடிய ஒரு அரசாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசை வன்மையாக கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல், நாம் அனைவரும் இருந்து வருகின்ற தேர்தலில் அவர்களை ஓட ஓட விரட்டி அந்த 40 நமதே என்ற முறையில் நாம் கொண்டு வந்து கழக பொதுச் செயலாளர் அந்த எடப்பாடியாரோட சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை உறுதிகோளாக இருக்க வேண்டும். இப்ப அக்கா சொன்னாங்க, இப்படி தோற்கின் எப்படி வேண்டும், இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்று கேட்டார்கள். பார்த்தீர்களா, இந்த படை புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட படை, ஊழலுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட படை, போதை மருந்துக்கு எதிராக உருவாக்கப்பட்ட படை, மக்களுக்கு நல்வாழ்விற்கு எதிராக யார் வந்தாலும் அவர்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட படை. இப்படிப்பட்ட படையில் இருந்து கொண்டு நம் தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை இந்த 2 கோடி தொண்டர்களுக்கும் உண்டு. அதை வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல தலைவராக இன்று கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் இருக்கும் பொழுது, அவர்களுடைய தலைமையில் இந்த திராவிட முன்னேற்ற தீய சக்தி, திராவிட முன்னேற்ற கழகம், யாரை இனிமேல் திராவிட முன்னேற்ற கழகம் வெறுமே சொல்லாதீங்க, தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம். மனித குலத்துக்கே அவங்க தீய சக்திங்க, அவங்க யாரையுமே வாழ விடுறது இல்லை, எல்லாமே பின்னணியில செய்வாங்க. இப்படி இவ்வளவு பேர்கள் போட்டு நடந்து கொண்டு இருக்கும் பொழுது, இந்த ஒண்ணு சொல்லுவாங்க பாத்தீங்களா, வீட்டுல சின்ன பிள்ளைங்க வந்து குறுக்க விளையாடிட்டு இருக்கமே, அந்த மாதிரி ஒருத்தர் வராரு, வெறும் 3% ஓட்டு வச்சிருக்காங்க அந்த கட்சி. அவங்க சொல்றாங்க, 33% எங்கள்கிட்ட ஓட்டு இருக்கு, நாங்க அதிமுகவை மிஞ்சி விட்டோம் என்று சொல்வதெல்லாம் எப்படி இருக்குன்னா, வீட்டுக்கு நடுவுல ஒரு அதாவது சிறு குழந்தைகள், அந்த குழந்தை வந்து விளையாடிட்டு போற மாதிரிதான் நம்ம தட்டி விட்டுட்டு போயிட்டு இருக்கமே தவிர, அவர்கள் கூறுவதில் சிறிதளவும் உண்மை இல்லை என்பதை மக்கள் அறிந்திருக்கிறார்கள். இந்த மக்கள் அறிந்திருக்கிற காரணத்தினால் இந்த தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த போதை மருந்திற்காக மட்டுமல்லாமல் அவர் செய்கின்ற அனைத்து தவறுகளுக்காகவும் நாம் அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அவர்கள் உண்மையான மக்களாக இருந்தால் இந்நேரத்துக்கு அவங்களே ராஜினாமா பண்ணிட்டு போயிருப்பாங்க, அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் வந்து நிதியை மட்டுமே கவலைப்படக்கூடிய ஒரு குடும்பம், உதயநிதி, இன்ப நிதி, கலாநிதி, இப்படி நிதியே கவலைப்பட்ட குடும்பம், இன்றி போதை நிதியை கையில் எடுத்துக்கொண்டு அவர்கள் வந்து இப்படிப்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வேலையை இந்த கூட்டத்தின் மூலம் நாம் துவங்கி வைப்போம் என்று கூறிக்கொண்டு, இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு அளித்த அனைத்து தலைவர்களுக்கும், தலைமைக்கும், அண்ணன் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும், மற்றும் இங்கே கூடியிருக்கும் என் அனைத்து நண்பர்களுக்கும், உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படித்தவரா நீங்கள், நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். SSC நடத்தும் MTS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MTS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920171, 7397355171.